குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மாஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகாணாம் பிஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நம. அர நம பார்வதி பதயர மகாதேவ் சிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் நிறைய இடங்களுக்கு போகும் பொழுது அற்புதமான வரவேற்பு, திருவண்ணாமலைக்கும் சரி திருச்செந்தூருக்கும் சரி ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போகும்போது, சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துட்டுருக்கேன், அந்த கோயில் அர்ச்சகரும் சரி. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சத்சங்கங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. நான் கடைகள் திறக்கும் பொழுது அந்த கடைகளுக்கு திறப்புக்காக கூப்பிடுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சார் நீங்கள் சொல்லி தான் நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜியை படிச்சுட்டு இப்போ அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். நான் வாஸ்து நிபுணராக இருந்துட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து பூஜா ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கேன், உங்களுடைய ப்ராடக்ட் நிறையா பேர் கேட்டிருக்கா. இப்படி நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறது. இதில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829 27ஆம்தேதி நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் நானும் கலந்துக்கணும், ஹோமங்களில் நானும் கலந்துக்கணும், திருச்செந்தூர் யாத்திரையில் நானும் கலந்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம். தாராளமாக 7358409425 அங்கே வந்து ஹாரஸ்கோப் ஜாதகம் கேட்க முடியாது. நீங்கள் அருகில் இருக்கிறவங்க என்னை சந்தித்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் தாராளமாக கேட்கலாம். எங்கூட வந்து சுவாமி தரிசனம் பார்க்கலாம், ஹோமங்களில் இருக்கலாம், அதேமாதிரி சுவாமிக்கு உண்டான அபிஷேகம் அபிஷேகத்துலேயும் கலந்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூல் என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நிறையா பேர் கேட்குறது சார், இந்த வீட்டில் வந்து இந்த காசி தீர்த்தம், அதாவது காசி தீர்த்தம்னு சொல்கிறோம், அதை வீட்டில் வைக்கலாமா? ஆக்சுவலி அது காசி தீர்த்தம் கிடையாது, காசி யாத்திரை போகும்போது நம்ம வாங்கக்கூடிய தீர்த்தம். எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அலகாபாத்ன்னு சொல்லுவாள். அலகாபாத்னா பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்ராஜிலேருந்து நம்ம கொண்டு வர்றது கங்கை யமுனை சரஸ்வதி அந்த இடத்துலேருந்து மூன்றும் சேரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை தான் நம்ம வச்சுட்டுருப்போம். இது ஏன் வச்சுட்டுருக்கோம், எதற்காக வச்சுட்டுருக்கோம், அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நல்லது எதிர்மறையானது ரெண்டுமே பார்ப்போம். நல்ல விஷயம்னா வீட்டில் நடக்கக்கூடிய ஹோம காரியங்கள், அதே மாதிரி விசேஷ ஆராதனைகள் பண்ணும்போது இந்த கலசம் வச்சுருப்பா, கங்கை சிமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி கங்கை இந்த மாதிரி நதிகள்லேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து தான் அந்த யாகங்கள் பண்ணுறது, புண்ணியாக வாசனம் பண்ணுறது வழக்கங்களாக இருக்கும். அப்போது அந்த சமயத்தில் அதை எடுத்து ஊற்றி பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பண்ணுவாள், வீட்டில் சஷ்டியாக பூர்த்தி பண்ணும்போது பண்ணுவாள், ஆயுஷோகம் பண்ணும்போது, ஹோம காரியங்கள் பண்ணும்பொழுது, ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் பண்ணும்போது அதை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இது ஒன்று. நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதேனும் ரொம்ப முடியாதவா இருக்கா, அதாவது அவளுக்கு வந்து அந்த காலங்கள் கடைசி காலங்கள் ரொம்ப வயசானவா கடைசி காலங்கள்னு நமக்கு தெரியும் பொழுது அந்த கங்கா ஜலத்தை விடுறதும், அதே மாதிரி கங்கையில் புரோக்ஷணம், அந்த கங்கா ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரண்டு விஷயத்துக்காக தான் அந்த வீட்டில் வைக்கக்கூடிய அந்த சின்ன கலசம் வைத்திருப்பாங்க. வைக்கலாமா வேண்டாமா, ரொம்ப 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 நல்லது. எங்கேருந்து கொண்டு வர்றது நல்லா கேட்டுக்கோங்க, கங்கா எம்னா அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜிலேருந்து கொண்டு வர்றது. அதனால தான் அந்த காலத்தில் அந்த தீர்த்தங்கள் வைத்திருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. தண்ணியை வந்து மூடி வைக்கலாமா, அது வந்து தப்பு இல்லையா, தப்பே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலேருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு, அதை பூஜையில் கூட வச்சுருப்போம், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை நாளைக்கு இருக்கோ அதை மாற்றணும், வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம ஆஃபீஸில் இந்த கங்கா தீர்த்தம்னே ஸ்பெஷலாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்கோம், அதை வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான இந்த செய்தி நம்ம பார்த்தா இது ஆன்மீக டிப்ஸ். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/11/2021 ஸ்ரீபுர வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மாலை 4:17 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைக்கி பூச நட்சத்திரம் மாலை 4:17 வரைக்கும் இருக்குது. பூச நட்சத்திரத்தன்றைக்கே நிமிடமே வள்ளலார் பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து சின்ன வயசில் ஒரு கோயிலில் இருந்தேன், கோயம்புத்தூரில் குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு. அங்கே வந்து நான் வந்து இருக்கும்போது அந்த ஞான விநாயகர் கோயில் ரொம்ப அற்புதமான, அங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் அப்போ இருந்த கரஸ்பாண்டன்ட் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஆறுமுகம் சார்னு சொல்கிறவர், அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அங்கே வந்து சேர்மனாக இருந்தவர், உங்களுக்கு தெரியும்
அருட்செல்வர், நான் மகாலிங்க ஐயா. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அவர்களுக்கு வந்து பூஜை செய்து கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியங்கள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே ஏவோவாக இருந்தவர் மிஸ்டர் நாராயணன் சார், அவரும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுறதுக்கு. நிறையா ப்ரொஃபஸர்ஸ் பார்த்துட்டேன்னா ஈஸ்வரமூர்த்தி சார்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி பிரகாஷ் சார்னு சொல்லுவாங்க, நிறையா அவங்களோட பேர் சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி அங்கே கேன்டீனில் இருக்கக்கூடியவர் வீரச்சுன்னு சார், அவங்கெல்லாம் நிறையா உதவிகள் அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா. அப்போது ஒரு வள்ளலார் மடம், அதாவது ஜோதி மடம் வந்து ஒரு ஜோதி மாநாடு, வள்ளலார் மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். அந்த மாநாடு நடத்தி அந்த இடத்துல ஜோதி வந்து வைக்கிறோம். பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தன்னைக்கு நான் தான் அருட்பா வாசிப்பேன். அருட்பா வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா எண்ணற்ற கூட்டங்கள் அங்கே நிறைஞ்சு போயிடுத்து. நிறைஞ்சு போயிடுத்துனா சாதாரணமாக சொல்ல முடியாது, மிக பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக நிறைஞ்சு போயிடுத்து. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே அருட்பா படிக்க ஆரம்பித்தேன். பெரிய ஒரு மாற்றம், அது ஒரு பெரிய அதிர்வு உண்மையாகவே எனக்குள்ளே. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வள்ளலார் பெருமானா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். என் கூட ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார், இளங்கோவன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் புலவர் இருந்தார். அவர் நிறைய தமிழை பற்றி, தமிழ் விஷயங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது, அந்த லைப்ரரியில் ஃபுல்லாக நிறையா புஸ்தகத்தை நான் வந்து படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சிவானந்தருடைய புஸ்தகம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு புஸ்தகம் இல்லை, நிறையா புஸ்தகங்கள் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஓஷோவுடைய புஸ்தகம் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடச்சிது. தியானத்தை பற்றி நிறையா தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கிய செல்வர் அவருடைய புஸ்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. இப்படி எண்ணற்ற புஸ்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அந்த இடத்துல தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த அருட்பாவை படிக்கும்போது நம்ம எப்படி ஒரு காற்றுல பறக்க விட்ட பஞ்சு போல் நம்மளுடைய மனமாகப்பட்டது மாறும், உண்மைதான். அந்த மாதிரி நீங்கள் அருட்பாவை படிக்க ஆரம்பிங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கூடியதாக இருக்கும். அது பூச நட்சத்திரம் இன்றைக்கி மாலை வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதனால் பூச நட்சத்திரத்தன்னைக்கு வாசிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சஷ்டி, முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். பூசம் அதே மாதிரி சஷ்டி, முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டவாளுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இனி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. சுபமுகூர்த்த நன்னாளாகவும் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு படி ஒரு ஸ்டெப் ஏறும்பொழுது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு காரணமாக இருக்கோங்கிற ஒரு ஆனந்தங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், லாஜிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு பொருட்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். புரியாத சந்தோஷம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சில திருஷ்டி மாறி, சில நேரத்தில் கண்கலங்கள், சில நேரத்தில் சங்கடப்படுது, சில நேரம் பார்த்துட்டேன்னா இது எல்லாமே இன்றைக்கி கூடி நடக்கும். ஆனால் சந்தோஷங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அனுதாபப்படுவோம், பாவம் அப்படின்னு நினைப்போம். நிச்சயமாக அது எப்போவுமே கை கொடுக்கும். ஏன்னா முடியாதவாளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடியாதவான்னு கிடையாது, நம்ம உதவி செய்ய வேண்டிய அவசியம் கொண்டவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய உதவி பின்னாடி நமக்கு நிறைய மாறுதல்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பப்போ சில நேரங்கள் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வேன். ஒருத்தரை பார்க்க போகிறவா, அவள் வந்து இன்றைக்கி ஸ்கெடியூலை மாற்றிடுவா, என்னடா அது இப்படி அலைய விடுறாளேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கான்ட்ராக்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் வெற்றியாகும். அரசாங்க ரீதியாக கான்ட்ராக்ட் பேஸில் நடத்திட்டு இருக்க வழக்கு அனுகூலியம் கூடி வரும். வழக்குகள் நடத்திட்டு இருக்க வழக்கு உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, ஒரு சிந்தனையை மனசில் வைக்கும் பொழுது நேர்மையான விஷயங்கள் பண்ணணும். எப்போவுமே நேர்மை தவறின சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது, டயத்தை ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து செய்வது. முந்தி செய்த தப்புகள் என்ன, நான் லைஃப்பில் நிறையா அடிபட்டது, எதையுமே சரியாக ப்ராப்பராக பார்க்காது, இனிமேல் அப்படி இருக்கப்படாது, நிறையா கவனிக்கணும், நிறையா செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் குவிச்சு போய்ங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு வர அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவருக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இருந்த வருத்தங்கள் மாறும், மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பிறர்கிட்ட சொல்ல மாட்டோமா, யாராவது நம்மக்கிட்ட நம்மளுடைய விஷயத்தை கேட்க மாட்டாளாங்கிற எண்ணங்கள் இருக்கும். குருவை பார்த்து தேடிப்போங்க, தெய்வத்தை பார்த்து வணங்குங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய சித்தர் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு பாரம் இருக்கும்போது அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம், அந்த சுமை, அது
அதை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது தான் அந்த இடத்துல இறக்கி வைக்க முடியாது. அது கோயில்லையும் தெய்வத்துக்கிட்டையும் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். தியானம் யோகா போன்ற விஷயங்களும் உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டுருக்கிறவா மனசு கவலையில் இருந்துட்டுருக்கிறவளுக்கு மாறுதல்கள் உண்டு. உடல் ஆரோக்கியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, கிளினிக் வச்சுருக்கிறவங்க, டாக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வங்கள் உங்களுக்கு நிறையா கூடி வரும். சில விரயங்கள் இருக்கும், தப்பு கிடையாது. வெளிநாடு போய் படிப்பேன், வெளியூர் போய் படிப்பேன், இல்லைன்னா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிப்பேன், அதே மாதிரி இதுக்கு செலவு பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது, புதுசாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறக்கூடியதாக இருக்கும். இப்போத்துக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இப்போத்துக்கு இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்படியே அப்டேட் பண்ணிப்பேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செல்ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் யூடியூபராக மாறணும், சொந்தமாக ஏதாவது பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும்னு நினச்சிட்டுருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியும் அனுகூலியமும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் பல விதத்தை சொல்லும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பிரயாணம் பண்ண வெற்றிகள் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருந்துருக்கு. இனிமேலும் அதை பற்றி இப்போ இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறாங்கிற யோசனையே வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், கவலைப்பட வேண்டாம். இது நடக்காத நடக்காதன்னு ஏங்கின விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்தது. ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க, ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்டிங் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, ஸ்டீல் பாத்திரம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். எல்லாத்தையும் நம்பி யதார்த்தமாக பேசப்படாது, எல்லா விஷயத்தையும் அவகிட்ட பகிர்ந்துக்கப்படாது. அப்படியே 10 பேர்ட்டு அது வெளியில் வந்து சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பொலிட்டிஷனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இன்ஜினியராக இருந்துருக்கோம், டாக்டராக இருந்துட்டுருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யலை மன திருப்தி, அந்த வேலையில் வரக்கூடிய வருமானங்கள் தான், வருமானம் நிச்சயம் உங்களுக்கு பெருகும், கவலையே பட வேண்டாம். வீட்டில் ஏதேனும் ஒரு கல்யாண விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்ற அந்த காரியத்தை நடத்து கொடுப்பீங்க, அது ஒரு மற்றட்ட மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மதிப்பு மரியாதை, ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, யதார்த்த அலைச்சல்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணும்பொழுது பார்த்துட்டேன்னா, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருந்தால் பிரயாணம் பண்ணும்போது அந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்னடா இப்படி நடக்காமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நிறைய அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரங்க, தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு தொழில் பண்ணுற, அந்த தொழில் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி பெரிய பலன்கள் இருக்கும். முயற்சிக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், பலன் தரலையே அப்படின்ற வருத்தம் இருக்கிறவளுக்கு பலனும் தரும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த வழி, அதாவது பேஷன்ஸ், அது கொஞ்சம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக. இத்தனை நாள் நீங்கள் அதை கடைபிடிச்சிருக்கீங்க, இனிமேலும் கடைபிடிங்க, பெரிய முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தை பற்றிய விஷயங்கள், கணவரை பற்றிய விஷயங்கள், அதாவது இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் மனைவியோட சகோதர சகோதரிகள் அம்மா அப்பாட்ட இவாளை பற்றி தப்பாகவே சொல்லப்படாது. அதுமாதிரி கணவருடைய அம்மா அப்பா தங்க சகோதரர்கிட்ட இவாளை பற்றி தப்பாக சொல்கிறது, எப்போவுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். இதை எடுத்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, எப்போவுமே கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். அதே போன்று இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை கொடுக்கறது, அதே மாதிரி அவசரப்பட்டு மற்றவா புஷ் பண்ணி ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட விற்கணும்னு நினைக்கும்போது அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு முழுசாக பண்ணும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். அவசர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, வெற்றி தோல்வி இரண்டுமே சகஜம் வாழ்க்கையில். அப்படி நல்லது கெட்டது ரெண்டுமே மாறி மாறி வரும். விவசாயம் பண்ணிட்டுருக்கோ, தோட்டம் வச்சுட்டுருக்கோ, ஐயோ நான் இவ்வளோ பண்ணினே எனக்கு இப்படி ஆகிடுத்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திருப்பி மாறும் 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 மாறி உங்களுக்கு பெரிய லாபங்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாணத்துக்காக சேமித்து வைக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கணுங்க. சேமிப்பை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு.
சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சது நடந்துருது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். நினச்சது நடக்கலைன்னு சொன்னால் அது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னென்னா நீங்கள் நினச்சது நடக்கும், பிறருக்கு நீங்கள் சொன்னது படிக்கும். ஆக நல்ல விஷயத்தை நினைங்க, நல்லதே யோசிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பாராசி நண்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வழக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம், ரொம்ப நாள தடங்களான நல்ல விஷயங்களில் ஒவ்வொன்றாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா விஷயங்களை பார்த்தா நிறைய மனிதர்களை சந்திச்சாச்சு. எல்லாரும் அவாவா செல்ஃபிஷாக தான் இருந்துட்டுருக்கு, அவாவா காரியம் வாழ்வதற்கு முக்கியமாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம், எனக்கு இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டுருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வெஜிடபிள் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை, கிரானைட் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான, இன்டீரியர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறாளுக்கு வெற்றியலும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, யதார்த்தமான சிந்தனைகள் எப்பவுமே ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவோம். யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான சிந்தனை, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாமல் சும்மா நம்ம வந்து யதார்த்தமாக யோசிக்கிறது, இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய பெரிய சக்திகளை உணர்ந்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு மாற்றமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், டீச்சிங்கில் இருந்துகிட்ருக்கோம், குருவாக இருந்துகிட்ருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துகிட்ருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்திருக்கோம், ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம், மீடியா சம்மந்தமான துறைகள், கேமரா சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து மதிப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களை ஏமாற்ற நினச்சவா அவளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டேன்னா அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்கள் இருந்துருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது, இறைவன் இருக்கார், நிச்சயம் காப்பாற்றுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாட்டு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி போகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதே பரிகாரத்தை வேறு விதமான விஷயங்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது அடுத்து வரக்கூடிய சில ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த காரியம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அல்லது கருப்பு துணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் உப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த உப்பை வைத்து கொண்டு அந்த துணியை வந்து முடித்து போட்டு கட்டிக்கோங்க. கட்டி வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் வீடு இருந்ததுன்னா வீட்டை சுற்றி அந்த திருஷ்டி எடுக்கிறது, வீட்டில் எல்லா ரூம்களையும் கொண்டு போய் அதை திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அதற்கு முன்னாடி இந்த ரூம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த பொட்டணத்தை அங்கேயே வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் ஹாலில், சப்போஸ் எனக்கு இந்த ரூமில் ரொம்ப நெகட்டிவ் இருக்குது சார், அங்கே ஒரு பொட்டணம் கட்டி வச்சுக்கலாம், ஹாலில் ஒன்று வச்சுக்கலாம், கிச்சனில் ஒன்று வச்சுக்கலாம், சுவாமி ரூமில் வச்சுக்கலாம், தாராளமாக இப்படி தனித்தனியாக பொட்டணங்கள் கட்டி வச்சாலும் ரொம்ப விசேஷம். அப்படி கட்டி வைத்து கொண்டு நம்ம வந்து அதை எடுத்து கொண்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 48 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் ஓடக்கூடிய ஜலத்துலேயோ, ஓடக்கூடிய தண்ணியிலையோ, கிணற்றுலையோ, எங்கேனும் நம்ம போடுறது இல்லை, ஒரு 3 முக்குலையோ அப்படி போட்டு விடுறது ரொம்ப விசேஷம். அப்படி போட்டு விடும்பொழுது அதை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால்களை கழுவிட்டு வர்றது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் கூட அந்த பொட்டணத்தை கட்டி அழகாக ஒரு சைடில் வச்சுடலாம், அந்த சைடில் வச்சிடலாம் சார், வெளியில் வச்சா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவா, வீட்டுக்குள்ளே வச்சுருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்போ நான் சொன்னது கருப்பு துணி அல்லது வெள்ளை துணியில் நீங்கள் வந்து கட்டி வைங்க. இதனுடைய அப்படியே பரிமாணம் வேறு விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று, ஒரு துணியை கொண்டு வந்து வீடை சுற்றி திருஷ்டி சுற்றுறது, எல்லா ரூமுக்கும் கொண்டு போய் திருஷ்டி எடுத்துகிட்டு அதை போய் தண்ணியில் விடுறது. இல்லை சார், எனக்கு ரொம்ப திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, ஒரு 48 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பொட்டணம் கூட நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு அந்த ரூமில் இருந்துட்டு அடுத்த நாள் அதை அத்தனையும் சேகரித்து, அந்த 2 நாள் கழிச்சோ அல்லது அடுத்த நாளோ அத்தனையும் சேகரித்து கொண்டு வந்து சுற்றி ஒரு திருஷ்டி எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் ஜலத்துலேயோ அல்லது தண்ணீர்லேயோ விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு வரலாம். இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். இது வரைக்கும் நான் கேட்டுடாத ஆன்மீக தகவல், நம்ம பூர்வீகத்தில் பாரம்பரியத்தில் செஞ்ச விஷயத்தை வேறு விதமாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இனி வரக்கூடிய விஎஸ்எம் ப்ரோக்ராம்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நீங்களும் கற்றுக்கொள்ளறதுக்கு தாராளமாக 7358409425 நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்கு திருமண பொருத்தம் சம்மந்தமாக, வைதிக வாஸ்து சம்மந்தமாக, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் சம்மந்தமாக, நாள் குறிக்கிறது சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவர்களும் 9952306111 என்ற நம்பருக்கு
அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. நாளைய தினம் உங்களுக்கு தெரியும், லைவ் ப்ரோக்ராம் நிறைய பேர் வரவேற்கிறீங்க. லைவ் ப்ரோக்ராம் சார் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் பண்ணுறீங்க சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கூட பேசுகிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். நாளைய ராசிபலன் நேரடியான ராசிபலனாக சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.